ஆக்சுவலாக குட்டிஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா அடினியம் சீட்ஸ் வந்து இப்போ எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம்ல, அதை பற்றி தான். நேற்றுக்கு வந்து நான் ஒரு வலை போட்டு சூப்பராக ஒரு அடினியம் வந்து சீட்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்கிறத மட்டும் அப்ரூட் பண்ணி, ஐ மீன் ப்ளக் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா இருக்கும், அதுதான் இது. பறிக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு, பக்கத்தில் இன்னொரு பக்கம் இருந்துச்சுல, அதுக்கு சைடில் ரெண்டு இது இப்படியும் இப்படியும் வரும்ல, அது ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள், மேபி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருப்பேன். ஒரு பக்கம் எடுத்தது இது. எப்போவுமே அடினியம் சீட்ஸ் விரியும் போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும், அப்புறம் தான் அடுத்தது ஓப்பன் ஆகும், ரெண்டு சைமல்டேனியஸில் ஓப்பன் ஆகாது. ஒருவேளை நீங்கள் பார்க்காம இந்த பக்கம் வெடிக்கிறத பார்க்காம, ஒரு பக்கம் வெடிக்கிறத பார்க்காம விட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேணால் ரெண்டு ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போது ஒரு சைடு தான் ஓப்பன் ஆகும், அப்புறம் தான் அடுத்த சைடு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி நேற்றுக்கு வச்சதுக்கும் இன்றைக்கி வச்சதுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். இது இப்போ தான் ஜஸ்ட்டு வந்து அடுத்த பக்கம் இருந்ததை ஓப்பன் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம், இது நேற்றுக்கு வச்சது. ஸோ அடினியம் சீட்ஸு எடுக்கும்போது கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஈரப்பதம் இருக்க மாதிரி ஒரு இதில் இருக்கும், அதாவது தோல் காயாமல் எடுக்கும்போது. அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் காற்றுல வச்சு ட்ரை பண்ணி இது பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுது. ஆனால் இது வயபிளான சீடான்னு கேட்டால் கண்டிப்பாக வயபிளான சீடு தான், டிஃப்ரென்ஸ் காமிக்கணும்னு தான் இது பண்ணுறேன். சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் அடினியம் மட்டும் இதில் காமிக்கிறேன். இது வந்து லோக்கலில், எங்கள் லோக்கலில் இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து எப்போவுமே என்கிட்ட தொட்டியோடு எடுத்துக்குவாங்க அவங்க. ஸோ இந்த வெரைட்டி இது தெரியும்ல, கொத்து கொத்தாக பூத்துருந்தது. என்ன சிஸ்டர் அப்போ சேல் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது அவங்க தொட்டியோடு எடுத்துக்கிறதுனால அங்கே தொட்டியில் சூப்பராக இருக்குல்ல, அதனால் இது வந்து நான் வந்து கொடுக்குறேன் அவங்களுக்கு, சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அடுத்து இந்த அழகிங்க, அப்பா இந்த அழகியை பார்த்திங்கன்னா வேறு லெவல் அழகி. ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, இது மொட்டு வந்திருந்தப்பே நினச்சேன் இது என்னடா அப்படி வித்தியாசமாக வந்திருக்குது இது அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா பூ மூச்சு விடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பூத்துருக்குதுப்பா. இங்கே பாருங்களேன் எப்படி பூத்துருக்கு பாருங்கள், வைக்கிற சத்தம் கேட்குதா தொக்கு தொக்குன்னு, சாரி. இங்கே பாருங்கள் எப்படி அழகாக பூத்துருக்குதுன்னு பாருங்களேன், எனக்கு இதை வீடியோவில் காமிக்கணுன்னே தோணுச்சுப்பா, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்குள்ள. பாருங்கள் ஒரு இதில் எப்படி கொத்து கொத்தா வந்து எல்லாத்துலேயுமே பூ பாருங்கள், அழகு வெரைட்டி. இது நியூ வெரைட்டி தான், இதுக்கு ஒரு பேர் கூட இருக்குது, எனக்கு மறந்து போச்சு, கலைடாஸ்கோப் மாதிரி இருக்குது, பட்டு எக்ஸாக்ட் நேம் என்னங்கிறத யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு நியூ லாஸ்ட் இயர் இது பண்ண வெரைட்டி தான். எப்படி பாருங்கள் இலையெல்லாம் எப்படி இருக்குண்ணா, நெல்லி நெல்லியாக சூப்பராக இருக்கா, சார் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் க்யூட்டாக இருக்குல்ல, அது குட்டி வீடியோ தான் அது. அந்த இது பாருங்கள், இது மொட்டு வர்றப்போ எப்படி வருது பாருங்களேன், நம்மளோட நாக் டாட் வரும்ல அந்த மாதிரி வருது, சூப்பராக இருக்குப்பா. ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, எனக்கே ஆச்சரியம் இது மொட்டு வர்றப்போ இப்படியா வரப்போகுது. நான் கிறிஸ்பம் ஹைப்ரிட் அப்படின்னு நினச்சிட்டு, அதாவது சிங்கிள் பெட்டல் வரும்னு நினச்சேன், இது கிறிஸ்பம் ஹைப்ரிட் டபுள் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுதான் அப்படி கொய்க்கு கொய்ன்னு வரும், லீஃப் எல்லாம் அப்படி நேரோவாக இருக்கும். பூவை பாருங்களேன் உள்ள வேணா, வெயிலில் வச்சு கம்மிக்கிட்டா, வெயில் வச்சு கம்மிப்பா, ஸோ ஸ்வீட் இல்லை பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாரு வளைஞ்சு போயிருக்காங்க, கொஞ்சம் நிமித்தி அவங்களது பண்ணணும். பாருங்கள் மொட்டை பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது, நின்னும் இதெல்லாம் பூத்துச்சுன்னா இப்போ எப்படி இருக்கும்ல. இதுமாரி நம்மளோட சயனோரா ரொம்பவே வந்து நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்த்துது. இது ஒரு பியூட்டிஃபுல் நியூ வெரைட்டி, சிங்கிள் பெட்டல் இருக்குது, அது மாதிரியே இருக்குது, ஆனால் சயன் வராது. அடினியுமே பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு அப்படியே மத்தியான நேரத்தில் பூ பார்த்திங்கன்னா அப்படியே நொஞ்சு போய் எப்படி ஆயிடுது பாருங்களேன். அப்போ டேபிள் ரோசஸ் எப்படி இருக்கும், வெயில் உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. எங்களுக்குலாம் மழையே வேறு இல்லை இப்போது, இந்த மந்த் எண்டு மழை மழை, நாங்கள் மந்த் எண்டு வந்துருச்சு, கடவுள் என்ன கருணை காட்டுறாருன்னு பார்ப்போம். செடியை தொட்டால் அப்படி சூடாக இருக்குப்பா, அப்படி சூடாக இருக்குது. இப்போ அழகு இல்லை கொத்து கொத்தா, சீசன் நேரம் ஸ்டார்ட் ஆகி மழை வந்திருக்கணும் என்ன கேட்டால், ஒரு இடையில வந்துட்டு அப்படியே போயிடுச்சு, ஒரே ஆஸ்லேஷனில் இருக்குது. பேசாமல் அடினியம் சேல் கொடுத்துடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நேரம் அன்றைக்கின்னு ஸ்டார்ட் பண்ணி சேலுக்கு நான் கொடுப்பேன், கொடுத்து எல்லாம் அப்ரூட் பண்ணி வாஷ் பண்ணி அனுப்புவோம், என் தங்கங்கள் அப்புறம் மெசேஜ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க, ரிசீவ் பண்ணுற சிஸ்டம் மழை பெய்யுது என்ன பண்ணுறது அப்படின்னு, அதுக்காகவே தான் நான் கம்முன்னு இருக்கிறேன். ஓகே தங்கங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.